ஹே கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வீடியோவில் நாங்கள் ஆக்சுவலி மான்சூன் ட்ரிப்புக்கு ரெடி ஆகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் வாங்குகிறோம் அண்ட் எங்கே போகிறோம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன வாங்குறேன்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அண்டு முன்னாடியே நான் சொல்லிகிட்டு இருந்தேன், இது மாதிரி ஹெல்மெட் கண்டிப்பாக புதுசாக ஒன்று வாங்க போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ அங்கே போயிட்டு எந்த ஹெல்மெட் நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு ஒரு ஹெல்மெட்டும் வாங்கலான்றதை பிளானில் வச்சுருக்கேன். ஸோ அங்கே போயிட்டு நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குதுன்றது. அண்ட் எங்கே போகிறோம், எந்த பிளேஸில் போகிறோன்றதுல நான் டிரைவ் பண்ணிகிட்டே சொல்கிறேன். ஸோ ஓகே, போம். நாங்கள் இன்றைக்கி எங்கே போகிறோன்னா, ஜேசி ரோட் போகிறோம். ஜேசி ரோட்டில் தான் இந்த ஹெல்மெட், அதுக்கப்புறம் இந்த பைக்குரிய விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கம்மியாகவும் ரொம்ப குவாலிட்டியாகவும் கிடைக்கும்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ நாளாக ஹெல்மெட் வாங்காமல் ஜேசி ரோட்டில் தான் போயிட்டு ஹெல்மெட் வாங்கணும்னு முடிவு பண்ணி வச்சுருந்தோம். ஜேசி ரோடுக்கு இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குது, சீக்கிரமாக போயிடுவோம்னு நினைக்கிறேன். மார்ட்டினும் ராகேஷும் பைக்கை சரி பண்ணுறதுக்காக கொண்டு போயிருக்காங்க. நாங்கள் இங்கேயே ஸ்டாப் ஆகிட்டோம். நான் எங்கே எக்ஸாக்டாக இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு முன்னாடி பாருங்கள், சின்ன சுவாமி ஸ்டேடியம் இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக கேட் நம்பர் 10 அதுக்கு எதிர்க்க உக்காந்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் இங்கே தான் கொஞ்ச நேரம் இருக்க போகிறேன் அவங்க வர வரைக்கும். அந்த ஸ்டேடியம்லேருந்து கரெக்டாக ஒரு 500 அந்த அந்த ஸ்டேடியம்ல இருந்து கரெக்டா ஒரு 500 மீட்டர் வந்தோம்னா இங்க மெக்கானிக் ஷாப் இருந்துச்சு. ஸோ அந்த பைக்ல இருக்கிற லக்கேஜ் கேரியர் மாதிரி நம்ம இந்த பைக்ல செட் பண்ணணும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ஷாப் இருக்குது. ஸோ அங்கே மார்ட்டின் போயிட்டு கேட்க போயிருக்கான், ஸோ இந்த ஷாப்பில் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. இங்கே பார்த்தோன்னா ஃபுல்லாக பைக்குக்குரிய ஆக்சசரிஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு கேட்க போயிருக்கான். இங்கே வந்த உடனே என்னென்னா, எங்களை ஃபஸ்ட்டே வந்து சிலர்லாம் கேட்டாங்க என்ன வேணும் அப்படின்ட்டு. நம்ம யோசித்து இங்கே பார்க்குறது தான் சரின்னு தோணுது. நம்ம தேவையில்லாமல் போய் ஏமாற வேணான்னு தோணுது எனக்கு. நாலஞ்சு கடை தாண்டி இந்த கடையில் தான் இது கிடைச்சிருக்கு. ஸோ 680 ரூபீஸ் சொல்லியிருக்காங்க. இது ஸ்டட்டோடையது. ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு ஹெல்மெட் எனக்கு செம்மையா பிடிச்சது, இந்த ஹெல்மெட்டு. ஆனா இது பிரைஸை பார்த்தோடனே நான் செம்மையா பயந்துட்டேன். எனக்கு இந்த பிராண்ட் எல்லாம் என்ன பிராண்ட் தெரியாது. பாட்டர் உங்களுக்கு ஸ்வெட் அப்சர்வ் பண்ணு பட் ஹோல்ட் பண்ணியா
இது எப்படி இருக்குன்னா நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அந்த ரேஞ்சில் இருக்கு. ஓகே, நமக்குலாம் இதெல்லாம் தேவையில்லை. மிக்சர், அந்த மூணு ஷேர்லும் மிக்சர் பண்ணி ஒரு ஷேர். ஸோ கெவிலார் அப்படின்ற இன்னொரு மெட்டீரியலும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால உங்களுக்கு ஹை இம்பாக்ட் கெவிலார் ரேட் அதிகம். ஃபுல் கெவிலார் கிடையாது, லைக் அலாய் மாதிரி. கெவிலார் ரேட் அதிகம். கெவ்லர்னா காம்போசிட் தானே? காம்போசிட் இல்ல, கெவ்லர்னா அந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்லாம் பண்றது. ஓ, ஹேர்கட் இருக்குமா? ஆமா, நான் வந்து ரொம்ப ஸ்பீடா போவேன். நான் ஃபியூச்சர்ல ரைடிங்லாம் கத்துக்கிட்டனால எனக்கு இந்த மாதிரி ஹெல்மெட் தான் வேணும். இதனால ஸ்பீடு கம்மியா தான் இருக்கும். இது வந்து உடையணும். அது எப்பறா உடையும்? இதுக்கு அடுத்த மாடல் தான் இது மாதிரி வந்து கார்பன் மெட்டீரியல். கார்பன் ஃபைபர். சோ இது வந்து 28000 வரும் இந்த மாடல். இதுக்கு அடுத்தது கார்பன் மேல் வெயிட் இல்ல பார், வெயிட் கம்மியா தான் இருக்கு. 1500 கிராம் சூப்பர். இல்ல சுத்தமா வெயிட் ஏ சம்மையா இருக்குல்ல. வெயிட் இல்ல, 1300 கிராம்ஸ் நோ 1 kg இல்ல. 1 kg பண்ணுது. வெயிட் இல்ல. ட்ரை பண்ணலாமா? ஆ, ட்ரை பண்ணு. சொல்லு. 23000 சொல்லிட்ட ஃபர்ஸ்ட். இது இது வந்து 23000, இது வந்து 28000 தானே? பேக் இப்படி கொண்டு விட்டு மாட்டே. ஃபுல்லாமே காம்போசிட் மெட்டீரியல் இது. ஸ்கொயர் மீட்டர் ப்ளீஸ். நானே நானே இதெல்லாம் ஏ வாங்கடா, வாங்க வேண்டியது வாங்க. சரி ராகேஷ் வாங்க. வந்து ஏ அவங்க இது இது அவங்க போட்டு விடுங்க. நான் ராகேஷ் நான் அது எடுத்தாச்சு, ரெண்டு எடுத்தாச்சு. எனக்கும் அது வேணும். இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ட்ரை பண்ணவே கூடாது. சாமு திருப்பி செல் பண்ணுங்க. இல்ல ட்ரையல் பண்ணி ஓபன் பண்ணு. ஓபன் பண்ணா க்ளோஸ் பண்ணு. என்ன போடு? ஏமா சொல்லக்காரங்க. மேபி இத ட்ரை பண்ணி பாரு. மேபி நீ அதுல எக்ஸ்எல் போட்டல்ல அதனாலயா இருக்கும். லார்ஜ் இது லார்ஜா? மாடல் வேற இல்லடா, போட்டு பாரு. இல்லடா கேசி, இந்த கேப்பே இது நல்லா இருக்கு. இந்த இதெல்லாமா இது காதம் முக்கலாம், காதம் முக்கலாம். அவங்களுக்கு பிரைட் இது கேப் இருக்கு. கொஞ்சம் டவுன் பண்ணு. மாஸ்க் எடு. போகும் போக பைக் வந்து செட் பண்ணு. கரெக்டா இருக்கா?
மீடியம் வராதா? லார்ஜ் மீடியம் உங்களுக்கு பாஸ் பண்ணிட்டுமா? பாக்ஸர்ல வருது. ஓகே. நல்லா இருக்குல்ல கம்ஃபிய சொல்லி இதெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கைஸ் இது தான் என்னுடைய புது ஹெல்மெட். கொஞ்சம் ஃபங்கியாக செட்டில் செலக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் எப்படி இருக்குன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே புடி ராகேஷ் இந்த ஹெல்மெட்டோட ஏன் வானவி இந்தியன் பிராண்டை விட்டுட்டு ஃபாரின் பிராண்டெல்லாம் வாங்க? நீ வேற சும்மா இன்னும் போட்டோம் தமிழ்ல பேசுவாங்க. சைனீஸ் பிராண்டா கேட்ஸ் சார் தெரியும்ல? ஐயோ நேற்று தான் சத்யா சொன்னானே. சத்யா இல்லை பீடி சொன்னேன். டிஸ்கவுண்டே இல்லை, இது 800. மூணு ஹெல்மெட் வந்து நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறேன். டிஸ்கவுண்டே வராது இந்த மாடல். டிஸ்பிளே வைக்கிறது இவ்வளோ கேட்குறதே தேவையில்லை. நீங்கள் இது ரெண்டு தனி இது தனி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு சீக்கிரமாக ஒரு ட்ராவல் வீடியோவோட மீட் பண்ணுறோம். ஸோ பை கைஸ், பை பாப்போம். Thank you.